எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலன். எனக்கு கொஞ்ச நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம பிளாக் டீன்னு சொல்லுவாங்கல்ல, அதை என்ன கூட மிக்ஸ் பண்ணுற நேரம் ஹேர் கருப்பாக ஆகுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நிறைய நாளாக டவுட் இருந்துச்சு. வீடியோஸ் வந்து பார்க்குற நேரம் நல்ல டார்க் கலர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நானும் ட்ரை செஞ்சு உங்களுக்காக நான் ரிவ்யூ தரலாம் அப்படின் தான் நான் இதை வந்து ட்ரை செஞ்சேன். எப்படி இருந்துச்சு? நிஜமாகவே கருப்பாக முடிமாறுமா இல்லை வேறு கலர் வருமா? எப்படி யூஸ் செஞ்சால் பலன் கொடுக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு கிரே ஹேர் இருக்குது. அந்த கிரே ஹேரை கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன அப்ளை செஞ்சுருக்கிறேன், ஹேர் டை எல்லாம் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஹேர் டை எல்லாம் யூஸ் செய்கிறது, அதாவது கெமிக்கல் உள்ள ஹேர் டை எல்லாம் யூஸ் செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது நம்மளோட ஹேருக்கு. நம்மளோட நேச்சுரலான பிளாக் ஹேரையும் ஒயிட்டாக வந்து மாற்றி விட்டுடும். அதே இது ஹென்னா யூஸ் செய்கிற நேரம் அது நேச்சுரலாக நமக்கு கிடைக்குது. அது அப்ளை செய்கிறனால பாதிப்பு எதுவுமே இருக்கிறது இல்லை. டீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக டீ இருக்குது. ஒன்று நார்மலாக நம்ம யூஸ் செய்கிறது, இன்னொன்று பிளாக் டீ. பிளாக் டீக்கும் இந்த நார்மல் டீக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம டீ பவுடரை வாட்டரில் போட்டு பாயில் செய்கிற நேரம் கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் ஷேடு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த டீ கலர் அப்படி இருக்கும். அதே இது பிளாக் டீயை போட்டு நீங்கள் வாட்டரில் பாயில் செய்கிற நேரம் ரொம்ப திக்கான டார்க்கான சாக்லேட் ப்ரௌன் கலரில் டீ வாட்டர் மாறிடும். நார்மலாக நம்ம எடுக்கிற டீ வாட்டர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதே இது பிளாக் டீ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த அளவு தெரியாது, நல்ல கொஞ்சம் டார்க்கான ஷேடாக வந்து மாறி இருக்கும். ஓகே, டீ இதுதான். ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னமே, ஹென்னா பவுடரில் நார்மலாக நம்ம மிக்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் செய்கிறது மாதிரி தான். நான் வாங்கின பிளாக் டீ பார்த்தீங்கன்னா டீ பேக்கில் தான் எனக்கு கிடச்சிச்சு. டீ பேக்கோட நான் போட்டு பாயில் பண்ணலை. டீ பேக்குக்கு உள்ளாடி இருக்கிற டீ பவுடரை ஹாட் வாட்டரில் விட்டு நல்லபடியாக பாயில் செஞ்சு அது ஃபுல்லாக ஆறின பிறகு ஃபில்டர் செஞ்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஹென்னா பவுடரில் இந்த டீ வாட்டரை விட்டு மிக்ஸ் செஞ்சு நீங்கள் ஹென்னா பேஸ்ட்டை ரெடி செஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு ஹென்னா எந்த அளவு எனக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டீ வாட்டர் விட்டு மிக்ஸ் செய்வேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை செய்யலாம் அப்படின்னு டீ வாட்டர் எந்த அளவு நான் எடுத்துக்கிட்டேனோ அதை எடுத்து எனக்கு போதுமான அளவு நிறைய ஹென்னா போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் ரெகுலராக இது மாதிரி டீ வாட்டர் தனியாக எடுக்கிற நேரம் நிறைய டீ வாட்டர் வேஸ்ட்டாக போகுது. வேஸ்ட்டாக போக வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மெத்தடை ஃபாலோ செஞ்சேன். ஆனால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ செய்யணும்னு இல்லை. ஏன்னா உங்களுக்கு போதுமான அளவு ஹென்னா இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்ல வாட்ரியாக இருந்தனும். அதனால நீங்கள் ஹென்னா பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக டீ வாட்டர் விட்டு மிக்ஸ் செஞ்சு யூஸ் செய்கிறது நல்லது. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு லிட்டு வச்சு நல்லபடியாக கவர் செஞ்சுக்கோங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஈவினிங் டைமில் நீங்கள் மிக்ஸ் செஞ்சு நைட்டு மொத்தம் அப்படியே விட்டு மார்னிங் உங்களோட ஹேரில் எடுத்து அப்ளை செஞ்சுக்கலாம். உங்களோட ஒயிட் ஹேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லபடியாக படுகிற விதமாக அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்சுட்டு ஒரு பன் ஏதாவது போட்டு கண்டிப்பாக ஒரு ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு ஏர் படுகிறதுனால ஹென்னா அப்படியே சீக்கிரமே ட்ரை ஆகும். ட்ரை ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல டீப்பான ஒரு கலரும் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, வாஷ் பண்ணுற நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேர் வந்து நல்ல டேங்கிள்ஸ் இருக்கும், ஹேர் வந்து ரஃபா இருந்தது மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா ஷவர் கப் யூஸ் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஒரு 2 hours இல்ல 3 hours அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டர்ல போய் வாஷ் செஞ்சுக்கலாம். ஹேர் வந்து பிளாக்கா மாறுதா அப்படின்னா இல்லை. ஓகேவா? எப்படி மாறுது அப்படின்னா, நார்மலா நம்ம ஹென்னா பவுடரை யூஸ் செய்யற நேரம் எல்லோ கலர் இல்ல லைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். ஆனா இந்த பிளாக் டீ வச்சு யூஸ் செய்யற நேரம் டார்க்கான ஆரஞ்சிஷ் ப்ரௌன் கலர், ஓகேவா, ஆரஞ்சு கலர் சேர்ந்த ப்ரௌன் கலர் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம கம்பேர் செஞ்சு பார்க்குற நேரம் நார்மலாக யூஸ் செய்கிற ஹென்னா பவுடர் ஒரு 5 times யூஸ் செய்கிறதுக்குள்ள பலன் கிடைக்கிறது. இது 1 timeலே கொடுக்கும் பிளாக் டீ. நான் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்து என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் லைட்டான ஒரு எல்லோ கலர் வருகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் ஷேடு உங்களுக்கு ஹேரில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை செஞ்சு பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு யூஸில் ஒரு முறை யூஸ் செய்கிறனால கொஞ்சம் டார்க்கு கலர் கிடைக்குது. செகண்ட் யூஸ், தேர்ட் யூஸ், ஃபோர்த் யூஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம், அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் செஞ்சுட்டு இருங்க. நல்ல ஒரு டார்க்கு கலர் கிடைச்சதுக்கப்புறமா மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் செஞ்சாலே போதும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.